இப்போ வேட்டி முழுவதும் அயன் பண்ணி முடிஞ்சுது. நான் வேட்டியை இப்போ இனி சால்வை எப்படி அயன் பண்ணுறதுன்றதை மடித்து அயன் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து போர்டர் உள்ள பக்கம், போர்டர் வந்து பார்த்திங்களாண்டா டிஃப்ரெண்ட் தெரியும் உள்பக்கம் இப்படி இருக்கிற இந்த சால்வைன்ற உயர பக்கத்தை நான் வந்து மடிக்க போகிறேன். எப்படி என்னதுன்னா இது நல்ல பக்கம், இது புறப்பக்கம். இப்போ நாங்கள் வந்து இப்போ புறப்பக்கமாக மடிக்கணும். இந்த போர்டர் ரெண்டும் ஒரே பக்கம் பார்க்குற மாதிரி மடித்து இப்படிலாம் மடிச்சுட்டு திரும்ப இன்னும் ஒரு மடிப்பு மடிக்கிறேன், இன்னும் ஒரு மடிப்பு மடிக்கிறேன். பார்த்தீங்களா இங்கே இருக்குது புறப்பக்கம், இது நல்ல பக்கமாக இருக்குது. உள்ளக்குள்ள மடிப்பட்டுட்டுது. இப்போ இதை நான் இப்படி நிமித்தி போட்டுட்டு இதை நாங்கள் லெவலாக வச்சுக்கொண்டு நான் இதில் ஒரு பின் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். இது இந்த அரங்காமை இருக்கிறதுக்கு ரெண்டு பட்டு துண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருக்கு. மேலே இருக்கிற அந்த பட்டின்ற சைட் பக்கத்தை ஒரு சைட்டை எடுத்து மடிக்கிறேன். வழிபாடுத்து மடிச்சுட்டு இதுக்கு ஒரு பின் பண்ணுவோம். இப்போ நான் இதை வேட்டின்ற நீள பக்கமாக எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நாங்கள் இப்படி போட்டு அயன் பண்ணின பக்கம். இது வேட்டியை இப்படி நான் திருப்பி வச்சுருக்கிறேன். முதல்ல இந்த மடிப்பு அப்படி நல்லா மடிக்கிற மாதிரி இந்த நீட்டுக்கு முதல்ல ஒரு மடிப்புக்கு அயன் பண்ணுவோம். ஈஸியாக இருக்கும்.
இதனால நீ அப்படியே மடித்தலாம். உள் பக்கமாக வைக்க நான் மடிச்சிருக்கிறேன்.